ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் அண்ட் மீ. என் அம்மாவும் நானும் இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு எனக்கு பேபி பொட்டேட்டோ செஞ்சு தர போகிறாங்க. மம்மி, பேபி பொட்டேட்டோ எப்படி மம்மி செய்ய போகிறோம்? ஃபர்ஸ்ட் இதை நம்ம வாஷ் பண்ண போகிறோம், சரியா? ஆ, இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம், சரியா? ஒரு விசில் வரக்கு போதும். உருளைக்கிழங்க வேக வச்சு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ பேனில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். மம்மி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது நம்ம இந்த வேக வச்சிருக்கோம்ல பொட்டேட்டோ, அதை நம்ம உள்ள சேர்க்க போறோம், சரியா? சேர்த்துடலாமா? ஆ, சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள். ஓகே, மிளகாய் தூள். அப்புறம் கலரி ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஆ, வாவ், சூப்பராக ஸ்மெல் வருது. அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். கருகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்திருக்குல்ல பேபி பொட்டேட்டோ, சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சமா கசூரி மெத்தி போடுறேன். ஈஸியான ரெசிபி. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிள் பேபி பொட்டேட்டோவை சர்வ் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு அஜு? வாவ், சூப்பராக இருக்கு. ஆனால் ரொம்ப சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.